போனோகிராஃபி பத்தி வந்து வெளிப்படையா பேசக்கூடிய காலமும் வந்துருச்சு, அதுக்கான நீடும் இருக்கு. 5 நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, பில்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, போஸ்டர்ஸ், பொசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணும்போது, ஓரல் செக்ஸ், ஸோ அந்த சக்கிங் லிக்கிங். பான் அடிக்ஷன் எப்போ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்வக்கோளாறு. இப்போ நம்ம பான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணணுன்ற ஒரு ஃபீலை டெம்ப் பண்ணி விடுது. என் உடம்புக்கு இப்போதைக்கு அது தேவையே இல்லை, ஆனால் அதை பார்க்கும்போது டெம்ப் பண்ணுறதுனால நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன். நிறைய பெண்கள் தான் வந்து ஜென்ஸை விட வந்து ரொம்ப இந்த பான் சைட்ஸுக்கு அடிக்டா இருக்காங்கன்றாங்க. பெண்களுக்கு தான் அதிகமா மூடு ஜென்ரேட் ஆகும், அவங்களோட செக்ஷுவல் ஃபீல் லெபிடோஸ் வந்து அதிகமாக இருக்கும். சில கேர்ள்ஸ் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து செல்ஃப் எஸ்டீமும் போயிடக்கூடாது, என்னோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கணும், அதுக்கு நான் இன்னொரு ஆணை அணுகிறதுக்கு பதிலாக நான் வந்து பான் பார்த்து என்னை நானே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன், ஆர்காசம் பண்ணிக்கிறேன். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜிதா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம எல்லாருமே பேச போறோம். என்ன டாபிக் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சுஜிதாக்கு ஒரு குட்டி வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம் சுஜிதா. வணக்கம் டீனா. தமிழ்மின் நேயர்களுக்கு எனது வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பான் சைட்ஸ், அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி பான் மூவிஸ் பார்க்கறது வந்து ப்ளூ ஃபிலிம்னு சொல்லுவோம். அது நிறைய பேர் வந்துட்டு அவங்க வீட்டில் திருட்டுத்தனமாக இந்த டிவிடியிலலாம் பார்ப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வந்துட்டு எல்லாருமே பான் சைட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய வந்து இந்த புக்ஸ் எல்லாம் பிளேபாய் மேக்சின்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. இது எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தி லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க ஆஸ் அன் சைக்காலஜிஸ்டா? பான் வீடியோஸ் பற்றி பல பேருக்கு பலவிதமான அபிப்பிராயம் உண்டு. இதை நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக நான் பார்க்குறேன், பான் பார்த்தா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மத்தியில் பரவிட்டுருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு கிளைண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல்லேயோ இருக்கட்டும் இல்லை காலேஜில் வந்துட்டு படிப்பில் டைவர்ஷன் ஆகுது, ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் வேணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம வந்து அசஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க பேரண்ட் கிட்ட எஸ்பெஷலி ஃபாதர் கிட்ட வந்து கூப்பிட்டு தனியாக பேசுகிறப்போ, உங்கள் பையன் வந்து அதிகமாக பான் வீடியோஸ் பார்க்குறாங்க, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அந்த மொபைல் அடிக்ஷனும் பான் அடிக்ஷனும் கொஞ்சம் கம்மி பண்ணாலே அவங்களுக்கு படிப்புலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லும்போது, அவங்களோட அப்பாவே வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் பார்க்காததா, நானும் வந்துட்டு சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே, பையன் தானே அவன் அப்படின்னு வந்துட்டு கேட்டதுண்டு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அப்படிங்கும்போது ஒரு எப்படியோ 40-45 வயசு இல்லை 50 வயசு அப்படி இருப்பாங்க. அவங்களோட சின்ன வயசில் பான் அப்படின்னு பார்த்தது என்ன அப்படின்னா, லைக் இப்போ வந்து ஒரு ப்ளூ ஃபிலிமாக பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு போஸ்டர்ஸ் மேகசின்ஸ், பிளேபாய் மேகசின்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த திருட்டு விசிடின்னு சொல்லிட்டு, இல்லை வந்து சிடியில் அவங்க வந்து திருட்டுத்தனமாக, ஏன்னா நமக்கு ஒரு பொதுவான ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்டே இருக்குன்னா, திருட்டுமாங்க ருசிக்கும், திருட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட், அது எல்லாருக்குமே அது பிடிச்ச விஷயமா கூட இருக்கும், ஒரு நாட்டி திங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரைவசி சீக்ரஸிக்காக வந்துட்டு அவங்க ஒரு ஃப்ரீ டைமில் பார்த்தது உண்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் இல்லை வந்துட்டு ஆட் போஸ்டர்ஸில் ஒரு கிளாமராக பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு அட்டெம்ட் ஆகும், இல்லை வந்து மாஸ்டர்பேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 20 இயர்ஸ் பேக், அது வந்து நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை அப்படிங்கிறது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அதிகமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ளூ ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கும் இல்லை இப்போ இருக்கிற நெட்டில் அதிக அளவில் பார்க்கக்கூடிய பான் வீடியோஸ்க்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் அப்படிங்கும்போது அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இல்லை. ஸோ அதை எடிட் பண்ணுறதோ இல்லை வீடியோ பண்ணுறதோ அந்த ஒரு மாடரேட் லெவலில் சென்சார் போர்டு வந்து அது கரெக்டாக வந்து சென்சார் லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம், எப்படி ஒரு மூவியை வந்து நம்ம எடிட் பண்ணி அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து பான் வீடியோஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எடிட்டிங்கில் வந்து ஒரு 4 நாள் இல்லை வந்து 5 நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, பில்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, போஸ்டர்ஸ், பொசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது, ஓரல் செக்ஸ், ஸோ அந்த சக்கிங் லிக்கிங் இந்த மாதிரியெல்லாம் வந்து அதிகமாக காட்டுறாங்க. இதோட ஸ்டிமுலேஷன் என்ன அப்படின்னா, இப்போது நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இல்லை அவேர்னஸ் இன்டர்வியூஸ் வந்து இப்போ டாக்டர்ஸே கொடுக்க வராங்க, கைனகாலஜிஸ்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜென்ரல் மெடிசன் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கட்டும் சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும், அவங்களே இப்போ வந்து செக்ஸ் எஜுகேஷன் பற்றி ஓப்பனாக பேசும்போது போனோகிராஃபி பற்றி வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய காலமும் வந்துருச்சு, அதுக்கான நீடும் இருக்குது. நம்ம பேசும்போது என்ன அப்படின்னா, என்ன இவங்க சக்கிங் லிக்கிங்லாம் தப்பு தப்பாக அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம
காதை மூடிக்குவோம், இல்லை அப்படின்னா சேனலை மாற்றிடுவோம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதை விட ரொம்ப தப்பான விஷயம் என்ன அப்படின்னா பான் வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகுறது. இது பான் வீடியோஸ்க்கு அடிக்ட்ன்னு சொல்கிறாங்க. இதனால என் மூளையில் என்ன நடக்குது, எதனால பான் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல், நீங்கள் கேட்டிங்களா என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு, டோபமைன் அப்படிங்கிறவர் தான் நம்ம தலைவர். ஸோ அந்த டோபமைன் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹாப்பினஸ்ஸை அதிகமாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஹார்மோன். இப்போ நார்மலாக நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும்போது, நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணும்போது நார்மலாக வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த ஸோ தட் நம்ம வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் உருவாகும். இப்போது நாலு விஷயங்களுக்காக ஒருத்தர் இந்த பான் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த பான் அடிக்ஷன் எப்போ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்வக்கோளாறு. இது செக்ஸ்னா என்ன, ஸோ இதில் ஸ்டேஜ் கியூரியாசிட்டி. இப்போ நம்ம வந்து அந்த சின்ன வயசுல இருந்து, அதாவது சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது, எல்லாரும் வந்து ஒரு மறைமுகமாக பேசுகிற விஷயம், நம்ம முன்னாடி வந்து இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சு மறைச்சு வைக்கும்போது ஒரு கியூரியாசிட்டி வருது, செக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உள்ளே போவாங்க. ஆனால் ஒன்ஸ் இன்டர்நெட்டில் அவங்க ப்ரௌஸ் பண்ணும்போது செக்ஸ் அப்படின்போது பாப்பப் ஆகிற மெசேஜஸ், அதுக்கப்புறம் தொடர்ந்தா அப்படி நம்ம ஒரு தடவை என்டர் பண்ணிட்டா போதும் வெப்சைட் காரவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க்ஸ் பாப்பப் அது ரிலேட்டடாக வரும்போது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் உள்ளே போயிடுறாங்க. அப்போ அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், ஸோ அவங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள், அந்த ஏஜில் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துடுறாங்க. பார்க்குறப்போ அவங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவை இதை பார்த்தா என்ன நல்லா இருக்குது, அந்த டைமில் ரிலீஸ் ஆகிற டோபமைன் ஹார்மோன் அவங்களை ரொம்ப ஹாப்பி பண்ணும். இந்த டோபமைன் லெவல் எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, எப்படி நம்ம பிபி லெவல் சுகர் லெவல் பண்ணுறோமோ அதே மாதிரி டோபமைன் லெவலும் வந்துட்டு இருக்குது. இந்த லெவலில் தான் செக்ரீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறவங்க, தென் அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் பார்த்தா எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணி அப்போவும் டோபமைன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும், சூப்பர் நீ நல்லா வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டோபமைன் லெவல் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் செக்ரீட் ஆகிறதுக்கு அங்கே போதுமான அளவு டோபமைன் இல்லை. ஸோ அந்த லெவலை ரீச் பண்ண முடியலங்கும் போது நம்ம பிரெயின் என்ன பண்ணும், இரிட்டேட்டிங் ஃபீல் ஆகும், டோபமைன் எனக்கு வரலை, ஹாப்பினஸ் வரலன்றதுனால இன்னும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. 4 hours, 5 hours, டெய்லி 5 hours, அதுக்கப்புறமா அவங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. டெய்லி நான் எப்படா வேலையை முடிப்பேன், இல்லை எப்போ நான் ஸ்கூல் விட்டு வருவேன், உடனே எடுத்து மொபைலில் உட்காந்து தனிமையில் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்ஷன் லெவல் டோபமைன் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளஷரை கொடுக்காது, இன்ஸ்டட் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் டிப்ரெஷன் லெவல், அதே மாதிரி ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, நான் என்ன தேடி போகிறேன்னா அதுக்கான இன்பம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மூளையும் சப்ரஸ் ஆயிரும். இதுதான் நம்ம மூளையில் நடக்கிற மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பான் சைட்ஸ் வந்து நம்ம யாரையும் போய் பார்க்காதன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த அளவில் அது ஒரு பேலன்ஸ்ன்றது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஒரு வாரத்துக்கு இத்தனை தடவை பார்க்கறது நல்லதா, இல்லை ஒரு மாதத்துக்கு, அந்த மாதிரி எது வந்து ரொம்ப சேஃப் சைட்? ஸ்மோக்கிங் வந்து குட் ஃபார் ஹெல்தா? நோ. அந்த சிகரெட் பேக்கெட்லேயே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதை தெரிஞ்சுதான் நிறைய பேர் அந்த அவ்வளோ அந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கே பயமாக இருக்கும், ஸ்மோக் அதிகமாக பண்ணால் என்ன கேன்சர் வந்தால் எப்படி இருக்கும், நம்மளோட த்ரோட் எந்த மாதிரி இருக்கும்னு அந்த பிக்சரை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு ஸ்மோக்கிங் இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கோட இஃபெக்ட் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ கிளிப்பிங் வந்து பார்த்தது உண்டு. நம்ம எல்லாம் பார்க்காமலாம் இருக்க மாட்டோம் இல்லையா, தியேட்டர்ஸில் பார்த்துருப்போம். எல்லாம் தெரிஞ்சிருந்து இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். சில பேரோட காம்ப்ரமைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக பார்த்தா தானே, அளவுக்கு அதிகமாக ஸ்மோக் பண்ணால் தானே, அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் எடுத்தால் தானே. ஸோ அளவுக்கு அதிகமாக என்ன அளவு உங்களுக்கு தெரியுமா, எது அளவுன்னு? அந்த அளவு எது, அந்த அளவு எது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரே ஒரு சிகரெட் டெய்லி வந்து குடித்தோம் அப்படின்னா அது அளவுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு தடவை பான் டெய்லி பார்த்தா அது அளவுன்னு நினைக்கிறோம். அப்போ அந்த ஒரு தடவை என்ன டியூரேஷனில் பார்க்குறோம்? ஸோ இப்போது ஒரு தடவை பார்த்தாச்சு, அது திருப்பி திருப்பி பார்க்கணுன்றத ஸ்டிமுலேட் ஆகுது. அது எதுக்காக நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம மூளை வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன எல்லா விஷயங்களும் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். வெறும் நல்லதை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு கெட்ட பக்கமே நான் திரும்ப மாட்டேன்னு சொன்னால் எது கெட்டதுன்னே தெரியாமல் போயிடும். இரவு பகல் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே எதுக மோனன்னு இருக்கும்போது நமக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாமே தவிர, இந்த பானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர, அதில் அதிகமாக நம்ம வந்துட்டு ஒரு இன்வால்மெண்ட் கொடுக்குறப்போ என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இப்போது சிக்கன் பிரியாணி இருக்குது நல்லா அப்படியே ஸ்பைஸியாக கலராக, இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஆன்லைன் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களே ஸ்விக்கியில் சொமேட்டோவில் இதில் எல்லாம் அவங்க வந்து கொடுக்குற அந்த டெம்டேஷன்,
அவ்வளோ ஆயிலியாக கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒன்று மொபைலில் பார்த்துட்ருப்போம், அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து உடனே பசியே இல்லாமல் நம்ம ஆர்டர் பண்ண தூண்டுது பாருங்களேன். அதே மாதிரி தான் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்துட்டு நியூட்ரலாக தான் இருக்கும், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஏஜுக்கான அளவில் தான் செக்ரீட் ஆகிட்டுருக்கும். டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லா பசங்களை மட்டும் மீன் பண்ண கிடையாது, பொதுவாக டீனேஜர்ஸில் பசங்க பொண்ணுங்க இல்லை வந்துட்டு அடல்ட்ஹுட்லேயும் வந்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்ஸும் நம்ம வந்துட்டு மீன் பண்ணுறோம், காமனாக தான் மீன் பண்ணுறோம். எனக்கு தேவையானது என் உடம்பு செக்ரீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த பான் பார்க்கும்போது தேவையில்லாமல் அன்வான்டாக ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை டெம்ப் பண்ணுது. டெம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், ஒருத்தரோட பாடி கண்டிஷன் வந்துட்டு என்ன மாதிரியானது, பாடி டெம்பரேச்சராக இருக்கட்டும் இல்லை சூழ்நிலையாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம பான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணணுன்ற ஒரு ஃபீலில் டெம்ப் பண்ணி விடுது. அப்போது என் உடம்புக்கு இப்போதைக்கு அது தேவையே இல்லை, ஆனால் அதை பார்க்கும்போது டெம்ப் பண்ணுறதுனால நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன். மாஸ்டர்பேட் பண்ணுறது தப்பான்னு ஒரு கேள்வி வரும். மாஸ்டர்பேட் பண்ணுறது தப்பில்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒரு தடவை, வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை. ஏன்னா பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து இயற்கையாகவே அவங்க உடம்புல இருந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அது ரிலீஸ் ஆயிரும். நம்ம மாஸ்டர்பேட் பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியடில் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம ப்ளஷருக்காக நம்மளோட நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு செல்ஃப் மாஸ்டர்பேஷன் அவங்க பண்ணிக்கிறது அது அவங்கவுங்களோட விருப்பம்தான். ஆனால் அது எந்த அளவுக்கு ஃப்ரீக்குவென்சி, இப்போ அதிகமாக பான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அப்படின்னு மாஸ்டர்பேட் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் போயிடும். மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது. அப்போது நான் பார்க்குற வீடியோ பார்க்குறேன், எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணுறேன், ஆனால் திருப்பி எனக்கு இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி அடிக்ஷன் ஆகிட்டே போகும். ஸோ இதனால் நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2018 அவங்க வந்து இதை டேர்ம் பண்ணியிருக்காங்க, கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படின்னே டேர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் அப்படின்னு நம்ம டிஎஸ்எம் சொல்லுவோம். டிஎஸ்எம்ல வந்துட்டு என்ன மாதிரியான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னா அந்த டிஸார்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போது வந்து சர்வேவும் போயிட்டுருக்கு, சயின்டிஸ்ட்டும் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த போர்னோகிராஃபி அதிகமாக பார்த்து அடிக்ட் ஆகிறவங்களும் இந்த டிஸார்டருக்குள்ளே வருவாங்க. ஏன்னா செக்ஷுவல் அது இம்பார்ட்டன்ட் பேசிக் நீடு, ஆனால் கம்பல்சிவாக எனக்கு இது இப்போ தேவை அப்படின்னு என் உணர்ச்சிகளே இல்லாமல் நம்மளாக வர வச்சு நம்மளாம் அதுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கிறது மூளையை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது, அதுவும் டீனேஜர்ஸில். அதனால தான் பார்த்தீங்கன்னா டீன் ப்ரெக்னன்சி நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ சிட்டி சைட்ஸ்லலாம் நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க 10th 12th தான் படிச்சிருப்பாங்க, இல்லை காலேஜ் கோயர்ஸாக இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, அந்த லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் என்னென்னா அவங்க தனிமையில் இருக்கும்போது போர்னோகிராஃபி பார்க்குறதுனால டெம்ப்ட் ஆகிறாங்க, அந்த ஃபீலிங்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சில பேர் மாஸ்டர்பேட் பண்ணி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கிருவாங்க, சில பேர் வந்து லவ் பண்ணுறவங்க பேர் இருக்கிறவங்க பேராக இருக்கோமே நம்ம ஏன் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டீன் பிரெக்னன்சி இந்த மாதிரி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் பான் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் வந்து ஜென்ஸை விட வந்து ரொம்ப இந்த பான் சைட்ஸுக்கு அடிக்டாக இருக்காங்கன்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? என்ன அப்படின்னா நம்மளோட சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லு, வேர்ல்ட் லெவலில் 95% வந்து பார்த்தீங்கன்னா 11 years பான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். அண்ட் தென் இந்த 11 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ் அந்த ஸ்டேஜ்லேயும், அண்ட் தென் 25, 26 அண்ட் எபோவ் இருக்கிற லேடிஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஆஃப்டர் மேரேஜ், ஏன்னா 25+ அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் ஒரு செக்ஷுவலில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் நம்ம வந்து லேடிஸை மட்டும் சொல்ல முடியாது. ஸோ பசங்க வந்து என்ன அப்படின்னா டீனேஜ்லேயே இப்போ அதிகமாக போனோகிராஃபி பார்க்குறாங்க. எக்ஸ்கிராஜுவேஷன் அதாவது அளவுக்கு அதிகமாக இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சிடறாங்க. அப்போ பான் சைட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை தூண்டுது இல்லையா? கண்டிப்பாக தூண்டுது. என்ன அப்படின்னா அந்த பான் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் கிட்டே இந்த மாதிரிலாம் இருக்கணும், அதிகமாக ஓரல் செக்ஸில் அவங்க ஃபோர் பிளேயில் நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்குலாம் அந்த போனோகிராஃபியில் ஒரு வீடியோ மூலமா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ இதை என் ஒய்ஃப் கிட்டேயும் நான் இதே மாதிரி பண்ணணும், இந்த அளவுக்கு என் ஒய்ஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அப்போ தான் அவளுக்கு அந்த ஃபீல் இருக்குது, இல்லைனா ஜடம் மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு தாட் வந்துடுது. அப்போது ஆஃப்டர் மேரேஜ் அவங்க அதே லெவலில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறப்போ ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும்,
அந்த செக்ஸை வெறுத்துரும். ஒரு லவ்வோட ஒரு ரொமான்ஸோட பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ரெண்டு பேரோட விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிற ஒரு செக்ஷுவல் உறவை இப்படிதான் நீ பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட நம்ம பாடம் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபீல் வந்து ஜென்ரேட் ஆகாது இல்லையா? இதனால ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்லை எனக்கு என்ன தேவையோ அது என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கிடைக்கலன்றதுனால தனிமையான டைமில் அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, ஏன்னா பெண்களுக்கும் பெண்களுக்கு தான் அதிகமாக மூடு ஜென்ரேட் ஆகும், அவங்களோட செக்ஷுவல் ஃபீல் லெபிடோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது அதை கணவனோட வந்து மேட்ச் பண்ண முடியல, இன்னொன்று வந்து அவங்களுக்கு தேவையான அப்போ வந்து ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால இப்போது ஒரு பெண் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் சொல்கிறேன் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஆணுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இன்னொரு பெண்ணோட இல்லை வந்துட்டு வேற ஒரு பெண்ணோட அவங்க வந்துட்டு உடலுறவு வச்சுக்கிறது, ஒரு ஆண் எத்தனை கல்யாணம் பண்ணலாம் எத்தனை பெண்களோட வேணால் உறவு வச்சுக்கலாம், அது ஆண்மைத்தனம்ன்ற ஒரு இது சொசைட்டியில் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற ஒரு விஷயம். இதே இது ஒரு பெண் வந்துட்டு என்னென்னா அவங்க கணவனை விட்டுட்டு வேற ஒரு ஆண் கூடையோ இல்லை வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு மட்டும் வேற டைட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ கால் கேர்ள் இல்லை வந்துட்டு வேற கொச்சையாக கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில கேர்ள்ஸ் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து செல்ஃப் எஸ்டீமும் போயிடக்கூடாது, என்னோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கணும், அதுக்கு நான் இன்னொரு ஆணை அணுகிறதுக்கு பதிலாக நான் வந்து பான் பார்த்து என்னை நானே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன், ஆர்காசம் பண்ணிக்கிறேன், நான் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு செக்ஷுவல் இதை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க பான் பார்க்கறது, பான் வெப்சைட்ஸ்குள்ளே போகிறது அதிகரிச்சுட்டு இருக்கு. இப்போது பானை பார்க்கறதுனால வந்து அவங்க ஃபேமிலி லைஃப்பில் என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். என்ன அப்படின்னா ஒரு செக்ஷுவல் லைஃப், நம்ம லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தோம் இல்லையா, பிளடி ஸ்வீட் செக்ஸ் அதுதான் வந்து பெஸ்ட் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலையிலேருந்து ஒரு கருத்து வேறுபாட்டில் இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னா தலகாணி மந்திரம். ஸோ எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த ஒரு செக்ஷுவல்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, அதுதான் தாம்பத்தியம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அது எதுவுமே அதுவே நம்ம டிபெண்டன்சியில் இல்லை, அதுக்கே வந்துட்டு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும், ஈகோ கிளாஷ் ஆகும், என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது. இப்போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள்குள்ளே இருக்கிற இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்னா அவங்க இன்லாஸ் மேலே விழா சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களோட அம்மா என்னோட அம்மா, அவங்களோட அப்பா என்னோட அப்பா அப்படின்னு கல்யாணம் ஆன புதுசில் தாங்கு தாங்குன்னு தாங்கின ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நான் ஏன் உன்னோட தங்கச்சியை ரெஸ்பெக்ட் பண்ணும், உன்னோட அம்மாவுக்கு நான் ஏன் வந்து சாப்பாடு செஞ்சு வைக்கணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி இது ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் அந்த அந்த வெறுப்பு வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கும். இன்னொன்று இதில் குழந்தை குட்டின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், இவங்க புருஷன் பொண்டாட்டிக்கான பிரச்சனைக்கு ஒரே ஒரு அந்த பொம்மை மாதிரி கிடைச்சது குழந்தைங்க தான். இவங்க மேலே வர அந்த சண்டைகள் வெறுப்புகள் எல்லாத்தையும் குழந்தைய போட்டு அடிக்கிறது, குழந்தைய வந்து ஸ்டிக் பண்ணுறன்ற பேரில் அந்த எல்லா கோபத்தையும் அங்கே வந்து காட்டுறது. ஸோ ஒரு குழந்தைய வந்து தப்பான ஒரு வழிக்கு நம்மளே தூண்டுற சூழ்நிலை ஆகுது. ஸோ இந்த பான் பற்றி நம்ம நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலுமே நம்ம இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சார்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ் மாதிரி தான். நாங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகி ஒரு ஜாலிக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் போய் அப்படி மேலோட்டமாக போயிட்டு வர்றது எப்படி இருக்குது, அதுக்குள்ளேயே போய் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அடிக்ஷன் மாதிரி ஆகிறது வந்து ரொம்ப பிரச்சனை இல்லையா? ஸோ ஈஸியாக வெளியில் வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஏன்னா இப்போது நம்ம வந்து அடிக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும், ட்ரக் அடிக்ட்னு பேர் வந்தது, ஸ்மோக்கிங்கில் அடிக்ஷன் சொல்லுவாங்க, ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அதில் சப்ஸ்டன்ஸில் அடிக்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக பான்ல அடிக்டடாக இருக்காங்க. இந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது கேட்ஜெட் அடிக்ஷன் கூட கொரோனா டைமில் வந்தது, இப்போ பார்த்தாலும் குழந்தைங்க வந்து மொபைல் எடுத்து வச்சுட்ருக்காங்கன்னு. இன்னொரு கேஸ் கூட ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து 7th தான் படிச்சுட்ருக்காங்க, லேப்டாப்பில் அப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறதுனா என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று படிச்சுட்டே தான் இருப்பா, அவளை நாங்கள் வீட்டு வேலை கூட நாங்கள் வாங்குறது கிடையாது, அவள் ரூமில் அவள் உண்டு அவள் லேப்டாப் உண்டுன்னு. திடீர்னு ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் ஆனான்னு தெரில, ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழரா, என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், ஒரே பொண்ணு தான், அவளோட வேற ஏதாவது லவ் பண்ணுறாளான்னு தெரியல, என்ன பிரச்சனைனே தெரியலன்னு சொல்லி கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கவுன்சிலிங் பண்ணி எல்லாமே பேசினதுக்கப்புறமா தெரியுது அவ்வளோ இதாக சொல்கிறாங்க. நான் ஒரு வீடியோ வந்தது, அதை பாப்பு பார்த்து நான் சும்மா ஜஸ்ட் நான் பார்த்தேன், அது என்ன தான் இருக்குன்னு பார்த்தேன், அதுக்கப்புறமா அந்த பான் வீடியோவை என்னால் பார்க்காமல் இருக்க முடியல, அதனால நான் எப்போவுமே ரூம்க்குள்ள வந்துடுவேன், நான் லேப்டாப்பில் வச்சு நான் பார்த்துட்டே இருப்பேன், இப்போது அதில் பண்ணுறதெல்லாம் நானும் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஜென்ரேட் ஆகுது, எனக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷனே போயிடுச்சு, இதை எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியல, எங்கள் அப்பாட்டையும் சொல்ல முடியல, நான் இதனால் எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட பேசுகிறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது நிறையா குழந்தைங்களுக்கு இருக்குது.
இந்த மாதிரி அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் தனியாக எதுக்கு நம்ம அவங்க கிளாஸ் தானே படிக்கிறாங்க. ஸோ அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ அதை வந்து ஓவர் கம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஹோம் ஒர்க் எழுதுகிற ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னும் நம்ம வந்து அந்த லேப்டாப்போ இல்லை வந்து கேட்ஜெட்ஸோ இல்லை ஆன்லைனில் படிக்கிறாங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை குழந்தைங்களை வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு ரூமில் போய் அவங்க படிக்குது பிள்ளை படிக்குது படிக்குதுன்னு நினச்சி நம்ம தனியாக விட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா என்ன காட்டிலும் என் பிள்ளை அவ்வளோ அறிவாளியாக இருக்கா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா, அது வந்து மொபைல் பார்த்ததுனால தான் இவ்வளோ அறிவாளியானா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. இல்லையா உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு நிறைய யூடியூப்லேருந்து கற்றுக்குறாங்க நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த பான் பிளாக் பண்ணுற ஆப்ஸ் நிறையா இருக்குது. இல்லை உங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த போனோகிராஃபியோ இல்லை வந்துட்டு வேற ஏதாவது அந்த அப்யூசிவாக இருக்கிறது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம், கேட்ஜெட்ஸை கொடுக்கலாம். அதுவும் தட்டு ஒரு ஒரு மணி நேரம் தான், ஹாஃப் அன் ஹவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டியூரேஷன் வச்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க அதிக அளவில் இந்த மாதிரி ஆபாச படங்களோ இல்ல தேவையில்லாத வெப்சைட்ஸ்லயோ போய் அவங்க மூளைய வந்து சிக்க வைக்க மாட்டாங்க. சரி, இது குழந்தைங்களுக்கு. இப்ப பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண அதுல இருந்து வெளியில வரலாம்? ஒரு தனிமை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நம்ம என்ன ரீசன் சொல்லுவோம், ஒரு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதுக்கு ஒரு சோஷியல் ட்ரிங்க்குன்னு பேர் வச்சுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து கூட இருக்கிறவங்கள என்ன சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து என்ன, நான் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லை எங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும் இல்லை எனக்கு ஒரு ஜாலிக்காக நான் குடிக்கிறேன் வேலை செய்கிறேன் உடம்பு அழுப்பாக இருக்குது அதனால குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கிறதுக்கு எவ்வளோ காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடிக்கிறதோட சைட் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த பான் அடிக்ஷன் வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது, ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு நான் ஒரு நாலு சிம்டம்ஸ், முக்கியமான சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து பான் அடிக்ஷனில் இருக்காங்கன்னு அவங்களே செல்ஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அந்த இன்சோம்னியா தான் ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த் டிஸார்டர். அவங்களுக்கு தூக்கமே வராது, புரண்டு புரண்டு படுப்பாங்க, தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த தூக்கம் இல்லாத டயத்தை அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா எனக்கு இந்த பான் வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், அதனால எனக்கு ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் வந்துடும் அப்படின்னு அவங்களா பண்ணிக்கிறக்கூடிய கற்பனை. ஸோ தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு வந்து இதெல்லாம் வந்து லவ் பண்ணும்போது வர சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சாப்பாடு பசியே இருக்காது அவங்களுக்கு. என்னதான் அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணினாலும் கூட அந்த ப்ராப்பராக டைஜஷன் இருக்காது, சாப்பிடணும்னு தோணாது. அவங்களோட மூளை எப்போ பார்த்தாலும் தேர்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் வந்து எப்போ எனக்கு தனிமை கிடைக்கும் நான் போய் மொபைல் எடுத்துகிட்டு ஓரமாக போய் ஒதுங்கணும், ஒதுக்குப்புறமா ஒதுங்கி போய் உட்காந்துட்டு அந்த பான் வீடியோஸை பார்த்தே ஆகணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு போஸ்டர்ஸ் ஆகுது, கிளாமர் போஸ்டர்ஸ் நான் பார்த்தாகணும். அதை பார்த்துட்டு ஃபோர்த்து சிம்டம் என்ன அப்படின்னா மாஸ்டர்பேட் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு அவங்களும் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை அவங்களே வந்து டச் பண்ணி ஒரு ஃபீல் ஜென்ரேட் பண்ணிவிட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிறதா அவங்க நினச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பான்கான வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறது, பிளாக் பண்ணிடுறது, அந்த ஃபோல்டர்ஸில் ஏதாவது அந்த சேவ் பண்ணியிருப்பாங்க, புக் மார்க் வச்சுருப்பாங்க, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ட்ராஸ்ட் பண்ணிடுறது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா அதிகமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து பார்த்துருப்போம், காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஹோம்ஒர்க் எழுதி டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட ஜஸ்ட் அந்த வர வழியில்தான் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, வெங்காயத்தை உரிச்சு கூட வீட பெருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பாங்க, பசங்களை அந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி என்கேஜாகவே இருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது சொல்லவே வேணாம் நமக்கு இப்படின்னு அசைறது கூட டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குழந்தைங்க கிட்டேயும் இல்லை பெரியவங்களாக இருந்தாலுமே, இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வந்துட்டு எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதனால இதை நான் பார்க்குறேன், இல்லை என்ன ரீசன் நீங்கள் டேர்ன் பண்ணி போனோகிராஃபி பார்த்துட்டு இருக்கவங்களாம் இருந்தீங்கனாலும் அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். செல்ஃப் அக்செப்டன்ஸ், நான் பண்ணுறது தப்பு, இது போனோகிராஃபி பார்க்குறது என் மனசுக்கும் என் உடம்புக்கும் வந்து ஒரு கெட்ட விஷயத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறத நான் அடிக்டடாக ஆயிருக்கேன் அப்படிங்கிறத உணர்றதே ஃபஸ்ட் வெளியில் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இப்போ வந்து ஒரு குக்கிங் கற்றுக்கலாம், குக்கரி கற்றுக்கலாம், நிறையா வந்து புதுசு புதுசாக டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம், அவுட்டிங் போகலாம், பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கார்டனிங் அழகாக வீட்லேயே வந்து தோட்டம் போட்டு அந்த கார்டனிங் பண்ணலாம், இல்லை ஒரு புதுசாக ஏதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை பார்ட் டைம் ஜாபில் போய் ஜாயின் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால், இல்லை ஸ்டோரி புக்ஸ் வந்து நல்ல நாவல்ஸ் படிக்கலாம். இப்போ பல விஷயங்களில் வந்து நம்ம என்கேஜ் அவங்கவுங்க ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்டான விஷயங்களை அதிகமாக அவங்க பண்ணாங்க அப்படின்னா
இந்த ஒரு லெஷர் டைம் அதில் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் பிளென்டி ஆஃப் வாட்டர், நல்லா டெய்லி தண்ணி குடிக்கிறது வந்து என்னென்னா அவங்களோட மூளைக்கு தேவையான எனர்ஜியும் அவங்க உடம்பும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் லைக் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு கார்டியோ அவங்க ஃபாலோ பண்ணும்போது பாடி டயர்டாயிரும். மார்னிங் இல்லை ஒர்க் அவுட்ஸ் இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நைட் அந்த டைமுக்கு வந்து பாடி உங்களை அறியாமையே தூக்கம் வந்துடும். இந்த தூக்கம் வரல அதனால பார்க்குறன்ற சில ஆட்களுக்கு வந்துட்டு அந்த பாடியை வந்து நல்லா ஷட்டில் விளையாடுறது இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகிறாங்கன்னா உடம்பும் நல்லாயிருக்கும் தூக்கமும் நல்லா வரும். பான் சைட்ஸ் பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் என்ன வித மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளோட பிரெயினில் வருதுன்றது ரொம்பவே அழகாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்குங்க, மைண்டை ஆக்கியபைடாக வச்சுக்கோங்க, தேவையில்லாத விஷயத்தில் போயிட்டு உங்களோட மைண்டை வந்து அப்படியே அலைப்பாய விடாதீங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சுஜி. வணக்கம்.